ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பிளவு ஏற்பட்டது? ஆன்சர் வந்து 1907. நெக்ஸ்ட்டு, சுப்பிரமணிய பாரதியினுடைய அரசியல் குரு யார்? ஆன்சர் வந்து எஸ்ஆர் நிவேதிதா. நெக்ஸ்ட்டு, எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. நெக்ஸ்ட்டு, நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து ஜெனரல் ஹேவ்லாக். நெக்ஸ்ட்டு, யார் மூலமாக கிருஷ்ணதேவராயர் அரேபிய குதிரைகளை வாங்கினார்? ஆன்சர் வந்து போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட்டு, சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு உதவியவர் யார்? ஆன்சர் வந்து சர் ஆர்தர் ஹேவ்லாக். நெக்ஸ்ட்டு, ஒரு இந்திய யாத்திரை என்பது யாருடைய சுயசரிதை? ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட்டு, 1824 அக்டோபர் 30 வெடித்த புரட்சி எது? ஆன்சர் வந்து பராக்பூர் புரட்சி. நெக்ஸ்ட்டு, தியோசாஃபிக்கல் சொசைட்டி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து நியூயார்க். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பாம்பே. நெக்ஸ்ட்டு, 1600 சூரத்தை அடைந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதல் கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஹெக்டர். நெக்ஸ்ட்டு, 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கி வைத்த முதல் தேச பக்தர் யார் அப்படின்னா வினோபா பாவே. நெக்ஸ்ட்டு, 1857 புரட்சியினுடைய முதல் புரட்சியாளர் யார் அப்படின்னா மங்கள் பாண்டே. நெக்ஸ்ட்டு, முதன் முதலாக ராஜாஜி எந்த ஆண்டு சென்னையினுடைய முதலமைச்சரானார்? ஆன்சர் வந்து 1937. நெக்ஸ்ட்டு, எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்து கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? ஆன்சர் வந்து பிட் இந்திய சட்டம். நெக்ஸ்ட்டு, 1853 சட்டம் இயக்குநர்களினுடைய எண்ணிக்கையை 24 எத்தனை பேராக குறைத்தது? ஆன்சர் வந்து 18. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட சொற்றொடரை கருதுக. பிளாசி போர் வங்காளத்தில் ஆங்கிலேயரினுடைய கட்டுப்பாட்டை தோற்றுவித்தது. பக்சர் போர் இந்தியா முழுவதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆளுமையை ஏற்படுத்தியது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியாகும். நெக்ஸ்ட்டு, சமய குறைபாடு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் வந்து 1850. நெக்ஸ்ட்டு, லியாகத் அலி கானை பற்றி பின்வருமாறு கூறியவர் யார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர். ஆன்சர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட்டு, மலைவாழ் மக்களான ரமோசிக்கன் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கழகம் செய்தனர்? ஆன்சர் வந்து சித்தூர் சிங். நெக்ஸ்ட்டு, 1947 என்பது வெகு விரைவல்ல, மாறாக இது மிகவும் தாமதம் என கூறியவர் யார்? ஆன்சர் வந்து இஸ்மே. நெக்ஸ்ட்டு, தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பினுடைய பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து தத்துவ போதினி சபா. நெக்ஸ்ட்டு, டாக்டர் ஆர்ஜி மகூம்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்ப கால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது? ஆன்சர் வந்து 1, அதாவது வேத காலம். நெக்ஸ்ட்டு, பீஷ்வா ரகுஜி பான்சேயவிற்கும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த புசி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை போராக மாறி பின்னர் புசி 1751 பீஷ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார், அது எந்த உடன்படிக்கை? ஆன்சர் வந்து பால்கே உடன்படிக்கை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தினுடைய அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலராக விளங்கினார். ராஜேந்திர பிரசாத் 1946 இடைக்கால அரசினுடைய தலைவராக இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் கிளாபத் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார். மகாத்மா காந்தி இவருடைய தந்தை கல்கத்தாவினுடைய மேயராக இருந்தார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தினுடைய அலகாபாத் கிளையினுடைய கூடுதல் செயலராக விளங்கினார் அப்படிங்கிறது சரி. நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தினை குறிப்பிடுக. மெட்ராஸ் குரியர் ஆன்சர் வந்து 1785. நெக்ஸ்ட்டு, ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா ஆன்சர் வந்து 1818. நெக்ஸ்ட்டு, பெங்கால் ஹெரால்டு ஆன்சர் வந்து 1829.
நெக்ஸ்ட்டு உதான் மார்டன், ஆன்சர் வந்து 1826. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.